கும்படிப்பூண்டி அருகே ஊராட்சி மன்ற தலித் பெண் தலைவர் தேசிய கொடியை ஏற்ற அனுமதி மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டி அடுத்த ஆத்துப்பாக்கம் ஊராட்சியில் பூர்வீக குடியாக வாழ்ந்து வருபவர் தலித் பெண்மணி அமிர்தம். இவர் தற்போது நடந்த தேர்தலில் ரிசர்வேஷன் அடிப்படையில் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் இவர் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் முதலே ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதை காரணம் காட்டி இவரின் பஞ்சாயத்து தலைவருக்கான அங்கீகாரங்கள் அனைத்தும் ஆதிக்க சாதியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிதாஸ் மற்றும் ஊராட்சி செயலாளர் சசிகுமார் ஆகியோரால் மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றவும் அனுமதி மறுக்கப்பட்டதால் தலித் பெண்மணி விரக்தி அடைந்துள்ளார். இதுகுறித்து உரிமைகள் பறிக்கப்படுவதாக வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தெரிவித்தும் பலன் இல்லாததால் மாவட்ட ஆட்சியரிடம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் தற்போதைய ஒன்றிய கவுன்சிலர் கௌரியின் கணவருமான ஹரிதாஸ், ஊராட்சி செயலாளர் சசிகுமார் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென பரிந்துரைக்கப் போவதாக தெரிவித்துள்ளாா்.